சம்பவம் நடந்து இத்தனை நாள் ஆச்சு சார். ஓப்பனாக கேட்குறேன், என் தம்பிக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா? சார், உங்கள் தம்பி மேலே போட்டிருக்க கேஸ் ஐபிசி செக்ஷன் 307 அட்டெம்ப்ட் மர்டர், கொலை முயற்சி. நம்ம ஏற்கனவே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை போயிட்டோம், டிஸ்ட்ரிக்ட் செஷன் கோர்ட்லையும் கேட்டாச்சு, நமக்கு ஜாமீன் கிடைக்கல. இப்போ ஹைகோர்ட் வந்திருக்கோம், முயற்சி பண்ணலாம் சார். அவன் அந்த மாதிரி ஆள்லாம் இல்லை சார், ஏதோ கோபத்தில் கட்டையத்துக்கு அரசாங்கம் தவிர நல்ல பையன் சார். ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள் சார். சார், அடிபட்டவருக்கு தலையில் பயங்கரமான காயம், கம்ப்ளைண்ட் வேறு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. நான் முத ஜாமீன்னா என்னன்னு சிம்பிளாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிறீங்களா? ம், சொல்லுங்கள் சார். ஒரு குற்றம் செஞ்ச ஒருத்தர், இல்லைனா குற்றம் சுமத்தப்பட்ட ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவரை போலீஸ் கஸ்டடியிலேருந்தோ நீதிமன்ற காவல்லேருந்தோ வெளியே கூட்டிகிட்டு வர்றதுக்கு பேர் தான் பெயில், அதாவது ஜாமீன். ஒரு வக்கீலோட உதவியோட ரெண்டு பேர் ஷூரிட்டி கையெழுத்து போட தயாராக இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் நம்ம ஜாமீனில் வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் தம்பியை 294B அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, பொது வெளியில் ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து ஆபாசமாக திட்டுறது வைகிறது இந்த மாதிரி ஒரு செக்ஷன். அந்த செக்ஷனில் உங்கள் தம்பியை பிடிச்சிட்டு போய் எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா ஜட்ஜோ இல்லை போலீஸோ அவங்க சொந்த ஜாமீனில் கூட வெளியே விடலாம். ஆனால் உங்கள் தம்பியை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறது அட்டெம்ப்ட் மர்டர், கொலை முயற்சி வழக்கு. இது நான் பெயிலபிள் அஃபென்ஸ். நான் பெயிலபிள்னா உடனே பெயிலே கிடைக்காது அப்படின்னு இல்லை, அதுக்கும் சில விதிவிலக்குகள்லாம் இருக்குது. ஜாமீனில் விட முடியாத குற்றங்களாக இருந்தாலும் நேச்சர் அண்ட் கிராவிட்டி, ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் அப்படின்லாம் சொல்லி அந்த குற்றத்தின் தன்மை, அதனுடைய உண்மை நிலையெல்லாம் பொறுத்து குற்றம் செஞ்சவர் இல்லை குற்றம் சுமத்தப்பட்டவரை ஜாமீனில் விட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது கண்டிப்பாக கண்டிஷனல் பெயிலில் தான் விடுவாங்க. அப்படி என்ன சார் கண்டிஷன்? கண்டிஷன் ஒன்றும் பெருசாக இல்லை சார். தினசரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடணும், அவங்க எப்போ விசாரணை கூப்பிட்டாலும் போகணும், வெளியூருக்கு தப்பிச்சு போகிறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு இந்த கண்டிஷனெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்களே பெட்டிஷன் போடலாம். இந்த கண்டிஷனில் ஏதாவது நம்ம ஒரு ஃப்ராட்தனம் பண்ணோன்னு வைங்க, இந்த பெயிலை கேன்சல் பண்ணி திருப்பி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவோம் சார். ஜாமீன் ஒருவேளை கிடைக்காமல் போயிடுச்சுன்னா? சின்ன வயசுலேயே கோவத்தை குறடான்னு ரெண்டு போடு போட்டு வளர்க்காம இப்படி வந்து நிற்கிறீங்க. இதுதான் அப்போயே சொன்னாங்க, 60 சினம், சினம் கொள்ளல் ஆகாது பாப்பா. அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவாமே என்னது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, புத்தி மட்டு. கிடச்சிரும். ஒருவேளை பெயிலில் உங்கள் தம்பியை விட்டு அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் ஏதாவது பண்ணுவார், சாட்சிகளை அழிப்பார், சாட்சிகளை துன்புறுத்துவார், இல்லாட்டி விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டார், வேறு ஊருக்கு எங்கேயாவது தலைமறைவாக ஓடி போயிடுவார். இப்படியெல்லாம் கோர்ட்டுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா பெயில் கிடைக்காது. ஐயோ சார், அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் சார், ரொம்ப நல்ல பையன் சார். எப்படியாவது ஜாமீன் எடுத்துருங்க சார். எடுத்துடலாம். ஷூரிட்டிக்கு இன்னும் ரெண்டு பேர் வர சொன்னேன், இன்னொரு ஆள் இங்கே இது வந்துடுவான் சார். வேகமாக வர சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு முன்ஜாமீன் எடுக்கிறதுக்கு இன்னொரு கேஸ் வேறு பெண்டிங்கில் இருக்குது. முன்ஜாமீனா? தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜாமீன் எடுத்துக்கலாமா? தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை, அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. புரியலையே. முன்ஜாமீன் இங்கிலீஷில் ஆன்டிசிபேட்ரி பெயில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு குற்றம் நடக்குது, அந்த குற்றத்தில் உங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடியாக என்ன செய்யலாம், ஒரு வக்கீல், ரெண்டு பேர் ஷூரிட்டி கையெழுத்து போடுறதுக்கு ரெண்டு பேர், உங்களை கூட்டிகிட்டு உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற செஷன் கோர்ட், அமர்வு நீதிமன்றம் சொல்கிறோம்ல, அங்கே போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு பெட்டிஷன் போடலாம். அங்கே உங்களுக்கு முன்ஜாமீன் மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு வந்து முன்ஜாமீன் எடுத்து பெட்டிஷன் போட்டுக்கலாம், அரெஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுலன்னு தப்பிக்கிறதுக்காக. அப்போனா முன்ஜாமீன் எடுக்கிறதுல ஏதாவது சிக்கல் வருமா? மரண தண்டனை இல்லைனா ஆயுள் தண்டனை கொடுக்குற அளவுக்கு ஒருத்தர் குற்றம் பண்ணியிருந்தாலும், இல்லாட்டி அந்த குற்றம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட்டாலும் கூட முன்ஜாமீன் வாங்கிடலாம். ஏன்னு வைங்களேன், முன்ஜாமீன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜாமீன் மாதிரியே தான், இவர் குற்றம் பண்ணதுடைய தன்மை, அந்த குற்றத்தினுடைய உண்மை நிலை, அவர் மேலே வேறு ஏதாவது கேஸ் இருக்கா, சிக்கியிருக்காரா, இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்புறம் அவர் முன்ஜாமீன் கேட்கறதுக்கான காரணத்தும் தெளிவாக இருக்கணும். இது எல்லாம் சரியாக இருந்து கோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் ஒருத்தருக்கு முன்ஜாமீன் கிடைக்கும். எப்போ முன்ஜாமீன் கிடைக்காதுன்னு வைங்களேன், இந்த ரேப் கேஸில் மற்ற ராஸ்கல்ஸ் இருக்காங்க இல்லை, அவங்களுக்கு முன்ஜாமீன் கண்டிப்பாக கிடைக்காது. அதுவும் இந்த 16 கீழே இருக்கிற பொண்ணுங்களை தனியாகவோ கூட்டாவோ பாலியல் பலாத்காரம் பண்ணுற ராஸ்கல்ஸ்க்கு என்ன ஆனாலும் முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு 2018 CRPC ஒன்று இருக்குது, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்னு சொல்கிறோம். இந்த CRPC சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க, அதனால அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் முன்ஜாமீன், யாருக்கு கிடைக்கும் கிடைக்காது இந்த கணக்கெல்லாம். சரி சார், சரி சார், எப்படியாவது என் தம்பியை ஜாமீனில் எடுத்துருங்க சார். உங்கள் தம்பியை ஜாமீனில் எடுத்துடலாம், ஏன்னா உங்கள் தம்பி ஆத்திரமூட்டினால தான் அடிச்சிருக்காரு. உங்கள் தம்பிக்கு உண்மையாகவே அவரை கொல்லணுங்கிறது நோக்கம் இல்லை, எந்த விதமான முன்விரோதமும் இல்லை, இல்லைல்ல? இல்லை சார். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால இதை சொல்லி நம்ம உங்கள் தம்பிக்கு ஜாமீன் வாங்கிடலாம். ரொம்ப நன்றி சார். வெளியே வந்தார்னா இந்த கோவப்படுறதை பற்றிலாம் சொல்லுங்கள், அதனால் ஒரு லாபமும் இல்லை, முழுக்க நட்டம் தான் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்கள் சார். ஏன்னா ஒரு நிமிஷம் கோவத்தால் மொத்த வாழ்க்கையையும் தொலைச்ச எத்தனையோ பேரை எனக்கு தெரியும், கண்ணால் பார்த்துருக்கேன். அதுக்கு தான் சொல்கிறேன்,
ஆ எடுத்து சொல்லுங்க அப்புறம் அந்த ஜாமீன் பத்தி எல்லாம் அப்புறம் சொன்னத அப்படியே மறந்துறாதீங்க காத்து வாக்குல உட்றாம ஜாமீன் முன் ஜாமீன் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிக்கிறது ஒரு அறிவு தானே சரிங்க சார் கண்டிப்பா என் தம்பிட்ட பக்குவமா எடுத்து சொல்றேன் எல்லார்ட்டையும் இந்த ஜாமீன் பத்தியும் சொல்லிறேன் சார் ரைட் வேலூர் ஜெயிலோடு